வெல்கம் டு பிரதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான கிறிஸ்பியான ஸ்பினச் ஆலு கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப நம்ம சுவையான ஸ்பினச் ஆலு கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீரை செடி வந்து எங்க வீட்டு மாடியில இருக்க கீரை செடி. இது பேரு பொன்னாங்கண்ணி கீரை. இதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு ஸ்பினச் கட்லட் செய்ய போறோம். இப்போ வந்து கீரையை உடைச்சுக்கலாம். இப்போ கீரையை உடைச்சாச்சு. அடுத்து ஸ்பினச் கட்லட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கீரையை இந்த மாதிரி பிச்சு பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும். தேவையான பொருட்கள் பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லிய பொடியா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கிய பச்சை மிளகாய் இரண்டு, நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி, கறிவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கடலை மாவு ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், உருளைக்கிழங்கு ஒரு ஆறு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். நல்லா மசிய கொழைய வேக வச்சிருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் சிறிதளவு. முதல்ல உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல போட்டு நல்லா மசிச்சுக்கணும். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கணும், பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும், கறிவேப்பிலை சேர்த்துக்கணும், வெங்காயம் சேர்த்துக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். அடுத்து கடலை மாவு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தண்ணீர் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கணும். இப்ப கார்ன்ஃப்ளவர் மாவுல தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைய இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவுல டிப் பண்ணணும். டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல அப்ளை பண்ணணும். எண்ணெயில போடணும். இப்படியே ஒவ்வொரு உருண்டையும் வடை மாதிரி தட்டி மாவுல டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்ல அப்ளை பண்ணி எண்ணெயில போடணும். நல்லா வேக விடணும். உருண்டைய வடை மாதிரி தட்டும் போது கையில லேசா எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா மாவு வந்து நம்ம கையில ஒட்டாது, சூப்பரா வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளோட ஸ்பினச் ஆலு கட்லட். சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சுவையான ஸ்பினச் ஆலு கட்லட் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லட்டை பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா? அப்பனா உடனே இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்லட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பினச் ஆலு கட்லட் வெளியில மொறுமொறுன்னு, உள்ள சாஃப்டா கீரைலாம் நல்லா வெந்துருச்சு, சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம பிரதீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பிரதீஷ் கிச்சனோட தனி சிறப்பே நம்மளோட ரெசிபிஸ் ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கட்லெட் சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.